உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். பூவரசி வீடெல்லாம் தேடிட்டு இருக்க, நீ எங்க போனோ? இவதான் உன கூட்டு போனாளா? இங்க பாரு, நான் உட்ட 1000 வாட்டி சொல்லிருக்கேன் எங்க போகணும், எங்கிட்ட சொல்லிட்டு போன. அதை விட்டு இவ கூட சேர்ந்து எங்கெங்கயோ போயிட்டு வந்துகிட்ட. இங்க நிக்கிறது உன் பொண்டாட்டி பூவரசி இல்ல, அத ஞாபகம் வச்சுட்டு பேசு. ஏதாவது பேசுன மரியாதை கேட்டுரும். நான் பேசிட்டு இருக்கிறது பூவரசி கிட்ட. நீ கொஞ்ச நேரம் நில்லு. பூவரசி எங்க போயிருந்த? உன்னை காணோன்னு வீடு ஃபுல்லா தேடி எவ்வளவு டென்ஷன் ஆனன்னு தெரியுமா? நீ ஏன் தேவையில்லாம இவ கூட போற? இவளே ஒரு பச்சை கொலகாரி. இது பாரு, நான் சொல்ற நல்லா கேட்டுக்கோ. நீ இவ கூட சுத்திட்டு இருந்தேன்னு வையன், நிச்சயமும் ஏதாவது சிக்கல்ல மாட்டி விட்டுருவா. அப்புறம் நீ நல்லா மாட்டிட்டு நிக்க வேண்டியதுதான். ஹை லெவல்ல இருந்து லோ லெவலுக்கு கொண்டு போய் தான் பிபி டென்ஷனை குறைக்கணும். எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்க தான் போனேன். நான் உண்மையான பூவரசி இல்ல. உண்மையான பூவரசி எங்கேயும் இருக்கா? நான் அவ்வளவு மாதிரி இருக்கிற வேற ஒருத்தி அப்படின்னு மேடம் பேச சொன்னாங்க. இல்ல ஏ பூவரசி, இந்த வீட்டுல இருக்க மொத்த பேரும் சொல்றோம் நீ தான் பூவரசி, உன் வயிற்றுல இருக்க குழந்தைங்க அப்ப நான் தான். ஆனா நாங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டோம், ஆனா இவன் சொல்றத மட்டும் நீ கேப்ப. பூவரசி தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. பூவரசி அவ உன்னை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி நீ பூவரசி இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி அவ தனக்கான காரியத்தை சாதிக்கணும்னு நினைச்சு பேசிட்டு இருக்கா. நான் பேசினதுக்கு மகேஸ்வரி அம்மாவை கூத்த சொல்றீங்க? நான் பூவரசி இல்லைன்னு நான் உறுதியா நம்புறேன். இது வரைக்கும் நீங்க செஞ்சதெல்லாம் போதும். இனிமே இந்த விஷயத்த பத்தி யாருமே பேசாதீங்க. இனிமே யார் என்ன சொன்னாலும் பூவரசி நம்பவே மாட்டா. என்னோட பிளான் சக்சஸ். கதர், மகேஸ்வரி ஏதோ திட்டம் போட்டுதான் பூவரசி இப்படி பேச வச்சிட்டு இருக்கா. இதை எப்படியே விடக்கூடாது. சீக்கிரம் பூவரசிக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வர வைக்கிறதுக்கு வழிய பாக்கணும். அத சொல்லதான் பூவரசி தேடிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இவ்வளவு காணும்னு சொல்லி மேலையும் பார்த்தாச்சு, கீழே எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு. இப்படி சொல்ல வந்ததும் சொல்ல முடியாம போச்சு. பூவரசி உனக்கு வந்து என்ன கதர்? பூவரசி இங்கதானே இருக்கா? வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கீங்க, என்னாச்சு? கொஞ்சனா, பூவரசிக்காக சைக்காட்டிஸ்ட் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் நான் வாங்கியிருக்கேன். அந்த கவுன்சிலிங் இப்ப நம்ம போகணும். பூவரசி, நான் சொல்ற சைக்காட்டிஸ்ட் ரொம்ப பிஸியான சைக்காட்டிஸ்ட். தமிழ்நாட்டிலேயே டாப் ஃபைவ்ல அவர் ஒன் ஆஃப் த சைக்காட்டிஸ்ட் தெரியுமா? அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். நானே ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். இங்க பாரு, இவர்கிட்ட மேக்சிமம் 2-3 கவுன்சிலிங் ஸ்கூல்ல உனக்கு கண்டிப்பா பழைய ஞாபகத்தெல்லாம் வர வச்சிருவாரு. ஆமா, ஈவினிங் பார்ட்டி இருக்குல்ல. பூவரசி என்ன பேசிட்டு இருக்க? இப்ப மணி என்ன? பார்ட்டிக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு. இங்க பாரு,
இப்ப நம்ம வாங்கியிருக்க டாக்டர் அப்பாயின்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம அவர் போய் பார்ப்போம், அதுக்கப்புறம் பார்ட்டிக்கு போலாம். கதிர், பூவரசை கூட்டிட்டு போயிட்டு வாங்க. பூவரசி, முதல்ல டாக்டரை போய் பார்ப்போம், மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமே. இவங்க பேரு பூவரசி. டாக்டர் கிட்ட இவங்களுக்காக நாங்க அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம், கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? 1 மினிட் சார். வெயிட் பண்ணுங்க சார், டாக்டர் இப்ப ஒரு கவுன்சிலிங்ல இருக்காங்க, முடிஞ்ச உடனே கூப்பிடுவாங்க. சரி, ஓகே, உட்காருங்க. ரஜினா, ரஜினா உட்காரு. நார்மலாவே இரு, டாக்டர் உன்கிட்ட க்வெஸ்சன்ஸ் கேட்பாரு, நீ எந்த தயக்கமும் இல்லாம அதுக்கு பதில் சொல்லு. ஆமா பூவரசி, ஊர்ல எல்லாரும் இந்த டாக்டர் ரொம்ப ஃபேமஸ்னு சொன்னாங்க, சோ கண்டிப்பா இவர் உனக்கு இருக்க பிரச்சனையை சரி பண்ணிடுவாரு. கரெக்ட். எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 2 மினிட்ஸ் மேடம். ஹலோ. ஓகே சார். சார், நீங்க உள்ள போலாம். தேங்க்ஸ் பூவரசி. உட்காருங்க. டாக்டர், நான் உங்ககிட்ட போன்ல அப்பாயின்மெண்ட் வாங்கினேன்ல பூவரசின்னு ஒருத்தருக்காக. அப்படியா? இவங்கதான் பூவரசி.